வணக்கம் ரசிகர்களே, இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நம்ம ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவோட ஆல் டைம் டாப் 10 ஆக்டர்ஸ் வீடியோ போட சொல்லி நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டுகிட்டே இருக்காரு. ஸோ அவருக்கோசம் இந்த வீடியோ போட்டுருவோம். ஆனால் நம்ம ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவில் டாப் 10 ஹீரோக்கள்ட்டு கண்டிப்பாக எடுத்துட முடியாது. ஏன்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம சினிமா கிட்டத்தட்ட 100 வருஷம் கிட்ட இருந்திருக்கு தமிழ் சினிமாவே. அதில் பல நடிகர்கள் பல மாதிரி வந்து அவங்களோட முத்திரைகளை ரொம்பவே ஸ்ட்ராங்காக பதிச்சுட்டு போயிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்பொழுது டாப் 10 மட்டும் எடுத்தால் அது கரெக்டாக இருக்காது. ஆனால் டாப் 10 கவுண்டனுக்குள்ள ஒரு 16 ஹீரோக்கள் சூட் ஆகிற மாதிரி, ஏன்னா காலகட்டங்கள் வேறு வேறு மாதிரி இருந்திருக்கு. அவங்களுக்கு ஃபேன் பேஸ், அவங்களோட ஹிட் மூவிஸ், அவங்களோட அந்த சிக்னேச்சர்ஸ், இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி ஒரு டாப் 10 கவுண்டர் பண்ணியிருக்கேன். இதுக்கெலாம் நம்ம டாப் 25 ஹீரோஸ்னு போடணும். எனவே டாப் 10 போடுறது தான் ரொம்பவே கரெக்டாக இருக்கும். ஏன்னா இத்தனை வருஷம் தமிழ் சினிமாவில் டாப் 10 கவுண்டனுக்குள்ள வந்து இருக்கிற ஹீரோக்களை அடைக்கிறதுன்றது தான் இங்கே கரெக்டான ஒரு விஷயமா இருக்குன்றனால போட போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்த்துருவோம் நம்ம ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவோட கேரியரில் என்னென்ன ஹீரோக்கள் என்னென்ன கவுண்டன் பிடிச்சிருக்கான்றதை. நம்ம கவுண்டரில் 10வது இடத்துல 3 ஹீரோக்களை பார்க்க போகிறோம். ஏன்னா 3 பேருமே தமிழ் சினிமாவில் அவங்களுக்கான ஒரு மிகப்பெரிய முத்திரைகளை பதிச்சிருக்காங்க. அதில் முதல்ல நம்ம 10வது இடத்துல பார்க்க போகிற ஹீரோ சிம்பு. சிம்பு குழந்தை நட்சத்திரத்துலேருந்தே ரொம்பவே ஃபேமஸாக இருந்தால் கூட 2002 வந்து ஒரு ஹீரோவாகி 20 வருஷத்துக்கு மேலேயும் இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஃபேன் பேஸோட ஒரு நல்ல டாப் ஹீரோ அப்படின்னு கேட்டாக்கா சிம்பு எல்லாருக்கும் மைண்டில் வர அளவுக்கு இருக்குது. அவரோட சில படங்கள்லாம் வந்து சரியாக போகாதனால, அதுவும் சில வருடங்கள் கேப் விட்டனால தான் அவரை நம்ம இந்த அளவுக்கு கீழே டவுன் பண்ணியிருக்கோம். மோஸ்ட்லி இந்த கவுண்டர்லேருந்து அவர் தூக்கவும் முடியல. ஏன்னா பல முன்னணி இளம் ஹீரோக்கள் இருந்தாலும் நம்ம சிம்புக்கான பெரிய பேஸ்ன்றது நம்ம தமிழ் சினிமாவில் கண்டிப்பாக இருக்குன்றனால தான் நம்ம இந்த கவுண்டரில் அவரை சேர்த்துருக்கோம். இன்னைக்கு ரெஞ்சில் தான் இந்த கவுண்டர் பண்ணுறோம். இன்னும் ஃபியூச்சரில் போகும்போது இந்த கவுண்டர் கண்டிப்பாக மாறுறது வாய்ப்பு இருக்குது. ஒரு 5-10 வருஷம்ன்றது 15-20 வருஷம்லாம் போயிட்டால் கண்டிப்பாக சேஞ்ச் ஆஃப் ஆகும் நல்லாவே. நம்ம இதே 10வது இடத்தில் அடுத்ததாக பார்க்க போகிற ஹீரோ சரத்குமார். சரத்குமார் பெருசாக அவரோட கெரியரில் 90ல தான் ஆரம்பிச்சிருந்தாலும் இல்லைனா அதுக்கப்புறம் குறுகிய காலத்தில் ஹீரோவாகி ஒரு மிகப்பெரிய முன்னணி ஹீரோவாக மாறினார். ஸ்பெஷலி பார்க்க போனால் நம்ம சரத்குமாரோட ஹீரோவோட டாப் பிக்ன்றது ஒரு 12 வருஷம் தான் சொல்ல முடியும். ஆனாலும் அதுக்கப்புறமும் நம்ம தமிழ் சினிமாவில் சர்வே ஆகி இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் நடிச்சிட்டு இருக்காரு. சில இதில் வந்து ஹீரோ அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தாலும் அவரோட டாப் கெரியர் ஹீரோன்றது 12 வருஷம்னாலும் அதில் அவர் பண்ண விஷயங்கள், அவருக்கான அந்த சிக்னேச்சர்ன்றதுலாம் தமிழ் சினிமாவில் ரொம்பவே பெருசு. ஸோ அதனால தான் பல இளைய ஹீரோக்கள் வந்து ஆக்சுவலி நம்ம இன்னும் ஒரு 5-6 ஹீரோக்களை இந்த இடத்துல சொல்ல வேண்டியது இருந்தாலும் நம்ம சிம்பு சரத்குமார் மாதிரி ஹீரோக்களை நம்ம டாப் 10 கவுண்டர் பண்ணியிருக்கோம். இதே 10வது இடத்துல அடுத்ததாக பார்க்க போகிற ஹீரோ அர்ஜுன். அர்ஜுன் 84 ஹீரோவாக பண்ண வந்து 2014 வரைக்குமே பல படங்கள் ஹீரோவாக பண்ணியிருக்காரு. பார்க்க போனால் 30 வருஷம். ஆனால் அவரோட பீக் டைம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அப்பப்போ வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும். அப்பப்போ வந்து ஒரு வருஷம் 2 வருஷம் பீக் ஆகும். சில டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு 3-5 வருஷம் வந்து கொஞ்சம் பீக்கில் இருந்திருப்பார். ஆனால் அர்ஜுன் வந்து 30 வருஷம்ன்றது தாண்டி இப்போ வரைக்கும் அவர் ஹீரோவாகவும் படம் பண்ணிகிட்டு இருக்காரு. அதை தாண்டி இந்த தமிழ் சினிமாவோட சிக்னேச்சரில் வந்து நம்ம அர்ஜுனோட சிக்னேச்சர்ன்றதும் கண்டிப்பாக இருக்குன்றனால தான் நம்ம அவரை இந்தளவு கவுண்டர் பண்ணியிருக்கோம். நம்ம தமிழ் சினிமாவோட ஆல் டைம் ஹீரோக்கள் கவுண்டரில் 9வது இடத்துலையும் 3 ஹீரோக்களை பார்க்க போகிறோம். இல்ல முதல்ல பார்க்க போகிற ஹீரோ விக்ரம். விக்ரம் நடிக்க வந்தும் 30 வருஷம் ஆகிட்டாலும் இவருக்கான பீக் டைம்ன்றது பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் 5 வருஷத்துக்கு ஒரு பெரிய பீக் எடுத்திருந்தாருன்னே சொல்லலாம். தமிழ் சினிமாவில் ஒரு 3 வருஷத்துக்கு ஒரு மிகப்பெரிய வேற லெவல் பீக் எடுத்திருந்தாரு. அதுக்கப்புறம் இவரோட பீக்ன்றதும் வருஷத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் அப்படி இப்படி ஏறி இறங்கிட்டு தான் இருக்கும். ஆனால் ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவிலும் விக்ரம் அப்படிங்கிற அந்த ஒரு ஹீரோட அர்ப்பணிப்புன்றது வேற எந்த ஒரு ஹீரோவும் வந்து மிக பெருசாக இந்த அளவுக்கு தரலன்னு தான் சொல்லும். விக்ரமுக்கான அந்த ஐடென்டின்றது தனித்துவமாக இருந்துட்டு நம்ம தமிழ் சினிமாவில். ஆக்சுவலி இன்னி வரைக்கும் ஒரு முன்னணி ஹீரோவாக நம்ம விக்ரம் இருந்துட்டு இருக்காரு. நம்ம இதே 9வது இடத்துல அடுத்ததாக பார்க்க போகிற ஹீரோ தனுஷ். தனுஷும் 2002 தான் ஹீரோவாக நடிக்க வந்திருந்தாலும் அவர் குறுகிய காலகட்டத்தில் ஆக்சுவலி இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா 50 படம் கிட்ட வந்துட்டார் 20 வருஷத்தில். அதே சமயம் அவரோட பீக் தனுஷோட அந்த ஃபேன் பட்டாலும் தனுஷ்ன்ற ஒரு சிக்னேச்சர்லாம் தமிழ் சினிமாவில் ரொம்பவே பெரிய லெவலில் இருக்குது. தேசிய விருது, இன்னும் பல ரசிகர்கள், இன்னும் அவருக்கான நிறைய ட்ரெண்ட் செட்டிங்கான விஷயங்கள்லாம் சினிமாவில் பெருசாகவே பண்ணியிருக்காரு. ஆக்சுவலி இவருக்கு சக போட்டியாளராக இருந்த சிம்பு வந்து சில விஷயங்களில் வந்து சின்னதாக கேப் விட்டதை அதை நம்ம தனுஷ் வந்து கேப் விடாமல் அது சினிமாவில் ஆகட்டும், யூடியூப்ல ஆகட்டும், இன்னும் பல ரசிகர் ஃபேன் பட்டாளங்களாகட்டும், இது எல்லாத்துலேயுமே ரொம்பவே டாப்பில் பண்ணிட்டு இருக்கனால தான் நம்ம அவரை இந்தளவுக்கு கவுண்டர் பண்ணியிருக்கோம். நம்ம இதே 9வது இடத்துல அடுத்ததாக பார்க்க போகிற ஹீரோ சூர்யா. சூர்யா நடிக்க வந்தும் 25 வருஷம் கிட்ட ஆகிட்டாலும் ஆரம்பத்தில் கொஞ்சம் அப்படியே இருந்தாலும் அதுக்கப்புறம் வந்து தமிழ் சினிமாவில் வேற லெவலில் அவரோட ஐடென்டிட்டி காமிக்க ஆரம்பிச்சு அவரோட ஆக்டிங் டேலண்ட் ஆகட்டும், அவரோட கமர்ஷியல் டேலண்ட் ஆகட்டும், எல்லாமே மிக பெருசாக வெளிப்படுத்தி பல ரசிகர் பட்டாளத்தை பிடிச்சது மட்டும் இல்லாமல் தமிழ் சினிமாவில் சூர்யாக்குன்ட்டு கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய இடத்த அவர் வந்து வச்சுட்டு இருக்காருந்தான் சொல்லணும். பல வருடங்களாக பார்த்தீங்கன்னா அந்த டாப் 10 லிஸ்ட்டுக்குள்ளே அவர் இருந்துகிட்டே இருக்கிற அளவுக்கு அவரோட ஹீரோ ரேஞ்சுன்றது தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே டாப்பில் தான் இருந்துட்டு இருக்கு பல வருஷமாக. ஸோ அதனால் டாப் 10க்குள்ளலாம் கண்டிப்பாக நம்ம சூர்யாவை எடுத்தே ஆக வேண்டியது இருக்கு. ஆனாலும் நம்ம 9th பிளேஸில் வச்சு இன்னும் நிறைய ஹீரோக்களெல்லாம் இங்கே கம்பேர் பண்ணும்போது ஒரு 10 கீழே போயிடுவார்ட்டு யோசிக்க தேவை. ஏன்னா நம்ம இயர் ஆஃப் சக்ஸஸ் பார்க்க வேண்டியிருக்கு. இன்னும் சூர்யாவுக்கு வந்து லைஃப் ஆஃப் டைம் இருக்கு. ஸோ அதனால் இன்னும் ஒரு 10-20 வருஷத்துலலாம் கண்டிப்பாக வந்து நம்ம சூர்யா வந்து இன்னும் முன்னணியில் போய் நிற்பார். நம்ம இந்த கவுண்டரில் 8வது இடத்துலேயும் 3 ஹீரோக்களை பார்க்க போகிறோம். என்ன பண்ணி 3-3 பார்க்குறேன்னு கேட்டிங்கன்னா அவ்வளோ பேரும் தமிழ் சினிமாவில் வந்து ரொம்பவே பெரிய சிக்னேச்சரை விட்டு போயிருக்காங்க. இன்னும் வந்து நிறைய ஹீரோக்கள் இருந்திருந்தாலும் இவங்களோட சிக்னேச்சர் ஐடென்டிட்டிலாம் நம்ம தமிழ் சினிமாவில் ரொம்ப பெருசு. ஸோ இவங்களெல்லாம் தவிர்த்துட்டு பண்ணவே முடியாதனால தான் இந்தளவுக்கு இவங்க எல்லாருமே உள்ளே வச்சு பண்ணிகிட்டு இருக்கோம். இல்லை இந்த 8வது இடத்துல நம்ம முதல்ல பார்க்க போகிற ஹீரோ சத்யராஜ். சத்யராஜ் 79 நடிக்க வந்து வில்லனெல்லாம் பல விஷயங்கள் பண்ணிகிட்டு இருந்தாலும் 86 கிட்ட ஒரு ஹீரோவாக பண்ண ஆரம்பிச்சு 2000 மேலே கூட ஹீரோவாக பண்ணியிருக்காரு. ஸோ 20 வருஷத்துக்கு மேலே
தமிழ் சினிமாவில் வந்து ஒரு நல்ல ஹீரோ ரேஞ்சிலேயே இருந்திருக்காரு. அதுலயும் அவரோட பீக் டைம்லாம் சொல்ல போனால் ஒரு 10 வருஷத்துக்கிட்ட சொல்லலாம். அதுக்கப்புறம் ஒரு ரேஞ்சிலேயே ஹீரோன்ற மெயின்டெனன்ஸ் பண்ணிட்டாரு. ஸ்ரீ சத்யராஜ் தமிழ் சினிமாவில் அந்த ஹீரோக்கான அந்த ஐடென்டி எடுத்ததுன்றதுலாம் வந்து கண்டிப்பாக மற்ற ஹீரோக்களை கம்பேர் பண்ணும்போது இவருக்கான ஐடென்டின்றது கொஞ்சம் நல்லாவே இருந்துட்டு இருக்கு. ஸ்ரீ நம்ம இன்னைக்கு டைமில் பண்ணும்போது தான் நம்ம இந்த கவுண்டரில் இருக்க ஹீரோக்கள்லாம் வந்து கொஞ்சம் மேலே வருவாங்க. நம்ம இதுவே வந்து ஒரு 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சு பண்ணும்போது இந்த கீழே இருந்த கவுண்டர் அப்படியே மேலே போகிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கும். நம்ம இதே கவுண்டரில் அடுத்ததாக பார்க்க போகிற ஹீரோ கார்த்திக். கார்த்திக் ஒரு ஹீரோவோட பையனாக வந்து 82 நடிக்க வந்தாலும் இவருக்கான பீக்குன்றது அது மட்டும் இல்லாமல் இந்த நடிப்புக்கான அந்த அர்ப்பணிப்புன்றதுலாம் கார்த்திக் ரொம்பவே அதிகமாக கொடுத்துருக்காரு. ரொம்பவே அதிகமான ஃபேன் பட்டாளத்தை வச்சிருக்காரு அவர். அது அவரோட நடிப்பு மூலமாகவும் சரி அவரோட அந்த படங்களின் மூலமாகவும் சரி கார்த்தின்றது பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் சினிமாவில் வந்து ஒரு தவிர்க்க முடியாத ஹீரோவாக இருந்துட்டுருப்பாரு. கார்த்திக் நம்ம தமிழ் சினிமாவில் கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் தான் ஹீரோவாக பண்ணியிருந்தா கூட அவருக்கான சம பீக் டைம்ன்றதுலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு பெரிய பீக்லாம் எடுத்தவர். அது மட்டும் இல்லாமல் நிறைய இயர்ஸில் வந்து நல்ல ஒரு சர்வைவிங் ஹீரோவாக இருந்திருக்காரு. நிறைய பேருக்கு பிடிச்ச ஹீரோ, நிறைய வெற்றி படங்கள், அதுவும் பிளாக் பஸ்டர் படங்கள் கொடுத்த ஹீரோ, நிறைய இளம் ஹீரோக்கள்லாம் இருந்திருந்தாலும் இந்த ஹீரோக்கள்லாம் இன்னைக்கு ரேஞ்சில் நம்ம பண்ணும்போது தவிர்க்க முடியல. இன்னும் ஒரு 5-10 வருஷம் கழிச்சு பண்ணும்போது மேபி அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். நம்ம இதே எட்டாவது அடுத்ததாக பார்க்க போகிற ஹீரோ பிரபு. பிரபு நம்ம தமிழ் சினிமாவில் கிட்டத்தட்ட 25 வருஷம் கிட்ட ஹீரோவாக பண்ணிட்டார். ஒரு மிகப்பெரிய ஆக்டரோட ஒரு பையனாக இருந்தால் கூட அதுக்கப்புறம் அவர் கையே பிடிச்சி நிறைய டைம் நடந்து வந்திருந்தா கூட நம்ம பிரபுக்கான பீக் டைம்ன்றதுலாம் நம்ம தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 வருஷத்துக்கிட்டே இருந்ததுன்னு சொல்லலாம். அந்த கேப்லேயே வந்து பல சூப்பர் ஹிட்ஸை வந்து அள்ளி தெளிச்சிட்டு இருந்தார் நம்ம பிரபு. நம்ம பிரபு கொண்டு ஒரு மிகப்பெரிய ஐடென்டியாக தமிழ் சினிமாவில் இருக்கு. ஏன்னா குண்டாரகம் சினிமாவில் வந்து பெருசாக பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரிலாம் இருந்தது. அதெல்லாம் தாண்டி குண்டா இருந்தாலும் என்னோட ஆக்டிங் மூலமாகவும் என்னோட டான்ஸ் மூலமாகவே நான் கவருவேன் அப்படின்ற மாதிரி தமிழில் பிரபு அவருக்கான சிக்னேச்சர்லாம் ரொம்பவே நல்லா விட்டு போயிருக்காரு சொல்லலாம். இந்த 20-25 வருஷம்லாம் இன்னைக்கு நிறைய பேர் ஹீரோக்களாக பண்ணிட்டாங்க. இப்போ இளம் தலைமுறையிலேனாலும் இன்னும் அந்த டைம்லேயே வந்து நிறைய ஹீரோக்கள் வந்து டாப்பில் இருந்திருந்தாலும் நம்ம இந்த லிஸ்ட்டில் சொல்கிற ஹீரோக்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான சிக்னேச்சரை கண்டிப்பாக தமிழ் சினிமாவில் விட்டு போயிருக்காங்க. அவங்களுக்கான ஃபேன் பேஸ், அவங்களுக்கான வெற்றி படங்கள், அந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து இன்னைக்கு இருக்க இளம் ஹீரோக்களை தாண்டி வந்து இவங்களாம் பண்ணியிருக்காங்கன்றனால தான் நம்ம இவங்களை வந்து அந்த Top 10 லிஸ்ட்டுக்குள்ளே இன்னைக்கு ரேஞ்சில் கவுண்டர் பண்ணும்போது எடுத்துருக்கோம். சரி, நம்ம இந்த லிஸ்ட்டில் சொல்லிட்டு இருக்க பல ஹீரோக்கள் இன்னைக்கு ரேஞ்சில் செகண்ட் இன்னிங்ஸே பண்ணிட்டு இருந்தாலும் நம்ம அவங்களாம் வந்து தமிழ் சினிமாவில் ஹீரோக்களாக வந்து பண்ண அந்த லிஸ்ட்டில் பார்க்கும்போதே இவங்களாம் அந்த Top 10 கவுண்டர்களோ பண்ண வேண்டியிருக்குன்றனால தான் நம்ம இந்த அளவுக்கு வந்து இவங்களை ஹீரோ லிஸ்ட்டில் எடுத்து வச்சிருக்கோம். நம்ம இந்த தமிழ் சினிமாவோட ஆல் டைம் Top 10 ஹீரோக்கள் லிஸ்ட்டில் 7வதாக பார்க்க போகிற ஹீரோ அஜித் குமார். இதுவரைக்கும் நம்ம பார்த்த பல கவுண்டரில் வந்து நிறைய ஹீரோக்களை ஒரே கவுண்டரில் பண்ணியிருந்தோம். அஜித்துக்கு மட்டும் தனி கவுண்டர்னா இதை நம்ம பண்ணுறோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா அஜித் அந்தளவுக்கு தமிழ் சினிமாவில் ஒரு மிகப்பெரிய ஒரு டாப் லெவல் ஹீரோன்னு சொல்லி ஆகணும். இல்லைன்னா நான் சொல்லி உங்களுக்கு தெரியணுன்ட்டு இல்லை, எல்லாருக்குமே ரொம்ப நல்லா தெரியும். ஆனால் அந்த டாப் பீக்கின்றதை நம்ம அஜித் இப்போ லைட்டாக வந்து இறக்கிட்டே வர்றாரு. எனிவே இன்னி வரைக்கும் நம்ம கணக்கெடுத்து பார்த்தா கண்டிப்பாக அவர் இந்த Top 7 வரதுக்கு ரொம்பவே அதிகபட்ச தகுதி உள்ள ஒரு ஹீரோ தான் நம்ம அஜித். அதுக்கு அவருடைய விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையும் வந்து ரொம்பவே உதவி இருக்கு இந்த தமிழ் சினிமாவில் அவரை ஒரு தவிர்க்க முடியாத ஹீரோவாக பார்க்கறதுக்கு. நிறைய ஃபேன் பேஸ், எனக்கு ஃபேன்களே தேவையில்ல, ரசிகர் மடலாம் கலைச்சாலும் ஃபேன் பேஸ் அதிகமாக உள்ள ஹீரோ. அதே சமயம் சினிமா வந்து பார்ட் டைமாக மட்டும் பண்ணிக்கிட்டு அவருக்கான நிறைய வந்து அவரோட சிந்தனைகள் இருக்க பல விஷயங்களை வந்து பண்ணிட்டு இருக்காரு. அப்படிலாம் இருந்தும் தவிர்க்க முடியாத ஒரு மிகப்பெரிய Top 3 ஹீரோக்குள்ள வர அந்த ஒரு தகுதின்றது அஜித்துக்கு பல வருடங்களாகவே இருந்திருக்கு. சரி, ஓகே, சாதாரணமாக சின்னதாக பண்ணலான்னு பார்த்தா நம்ம எப்பயுமே எதை பண்ண வந்தாலும் டெப்த்தாக உள்ளே இறங்கி போயிடுறோம். அதனால வீடியோ ரொம்ப லென்த்தாக போகிறனால நம்ம செகண்ட் பார்ட்டாக வந்து நெக்ஸ்ட் வீடியோ போடுவோம். அதில் எந்தெந்த ஹீரோக்கள் என்னென்ன கூட பிடிக்கிறன்றதை வெயிட் பண்ணி பார்த்துருக்கேன், உடனே போட பார்க்குறேன்.